ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையேயான போட்டி நடந்து முடிந்திருக்கிறது. குஜராத் ஏற்கனவே பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றுவிட்டது. பெங்களூருவும் பிளே ஆஃப் வாய்ப்பில் நீடிக்க வேண்டுமெனில் இந்த போட்டியை வென்றே ஆக வேண்டும் என்ற சூழலில் தேவையானதை அடைந்திருக்கிறார்கள். வென்றிருக்கிறார்கள். வெல்ல வைத்தது விராட் கோலியே. குஜராத் அணி முதலில் பேட்டிங் செய்து 168 ரன்களை எடுத்திருந்தது. பெங்களூரு அணி 19 ஓவர்களிலேயே வெற்றிகரமாக சேசிங்கை முடித்திருந்தது. சேசிங்கின் போது விராட் கோலி மட்டும் 54 பந்துகளில் 73 ரன்களை அடித்திருந்தார். மேட்சை மொத்தமாக பெங்களூரு பக்கமாக சாய்த்துவிட்டுதான் அவுட் ஆகியிருந்தார் விராட் கோலி. ஆகையால் இதை ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் என்றே சொல்லலாம். ஆட்டநாயகன் விருதுமே கூட விராட் கோலிக்குத்தான் வழங்கப்பட்டிருந்தது. விராட் கோலி இந்த சீசன்ல அவ்வளவு சிறப்பா செயல்படல. கடந்த 2 வருடங்களாக அவரது ஃபார்ம்ல ஏற்பட்டிருக்கும் சரிவு இங்க இந்த சீசன்லயும் தொடர்ந்துச்சு. 13 போட்டிகள்ல 236 ரன்களை மட்டுமே எடுத்திருக்காரு விராட் கோலி. ஸ்ட்ரைக் ரேட் 110 சுற்றி தான் இருந்துச்சு. 3 முறை கோல்டன் டக் அவுட் ஆகியிருந்தாரு விராட் கோலி. நம்பர் 3 விராட் கோலிக்கு செட் ஆகல. கோலியின் மிகச்சிறந்த பெர்ஃபார்மன்ஸை வெளிக்கொணர்ந்த ஓபனிங் ஸ்பாட்டுக்கு அவரை மாற்றுவோம் அப்படின்னு அதையோ செஞ்சு பார்த்தாங்க. விராட் கோலி ஓபனிங்ல டூப்ளசியோட இறங்கினாரு. ஆனா அங்கேயும் எந்த மாற்றமும் இல்லாம தடுமாறினாரு. தொடர்ந்து சொதப்பினாரு. குஜராத்துக்கு எதிராக இதற்கு முன் ஆடிய போட்டியில அரைசதம் அடிச்சிருப்பாரு விராட் கோலி. இந்த சீசன்ல விராட் கோலியின் முதல் அரைசதம் அதுதான். ஆனா அது கொண்டாடத்தக்க வகையிலான அரைசதமா இல்ல. விராட் கோலியின் ஃபார்ம் அவுட்டை ஹைலைட் செய்து காட்டும் இன்னிங்ஸ் ஆகத்தான் அது இருந்துச்சு. 58 ரன்களை அடித்திருந்த விராட் கோலி அதற்காக 53 பந்துகளை எடுத்துக்கொண்டார். ஸ்ட்ரைக் ரேட் 109 தான். ரொம்பவே மந்தமான இன்னிங்ஸ் இது. விராட் கோலி கிரிக்கெட்டிலிருந்து சில காலம் ஒதுங்கியிருக்க வேண்டும். அவரிடம் இன்னும் 6 முதல் 7 ஆண்டுகளுக்கான கிரிக்கெட் எஞ்சி இருக்கிறது. ஓய்வே இன்றி ஆடி அதை கெடுத்துவிடக் கூடாது என ரவி சாஸ்திரி அறிவுரை கூறியிருந்தார். பெரும்பாலான முன்னாள் வீரர்களும் விமர்சகர்களும் இந்த கருத்தை ஆமோதித்தனர். ஆனால் விராட் கோலி அப்படியான முடிவை எடுக்கவில்லை. தொடர்ந்து ஆடினார். இப்போது குஜராத்துக்கு எதிராக ஒரு மிக சிறப்பான மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸை ஆடி முடித்திருக்கிறார். கடந்த சில போட்டிகளாக விராட் கோலி பயங்கர விரக்தியாக காணப்பட்டார். அவுட் ஆகிவிட்டு அட கடவுளே என் மீது கருணையே இல்லையா என்பதை போல வானத்தை பார்த்து சோக ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்திருப்பார். இந்த விரக்தி மனநிலை குறித்து வெளிப்படையாக பேசவும் செஞ்சாரு. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் உறுதியா இருந்தாரு. நான் இப்போதும் மிகச்சிறப்பாக துல்லியமாக கவர் டிரைவ் ஆடுறேன். என்னால டிரைவ் ஆட முடியாம போகும்போது நான் கிரிக்கெட்டை விட்டு ஒதுங்கிடுறேன் அப்படின்னு பேசியிருந்தாரு விராட் கோலி. விராட் கோலியின் கவர் டிரைவில் வெளிப்படும் துல்லிய தன்மை அவரின் மன உறுதியிலும் வெளிப்பட்டிருந்துச்சு. வென்றே ஆக வேண்டிய போட்டியில நேற்று பெங்களூரு சேசிங்க தொடங்கிய போது டூப்ளசியுடன் விராட் கோலியே ஓபனரா வந்தாரு. சமீப காலமா அவரிடம் இருக்கும் விரக்தி இந்த போட்டியோட ஆரம்பத்திலிருந்தே இல்ல. முதல் பந்திலேயே மிக உற்சாகமாக மிட் ஆஃப்ல தட்டிவிட்டு ரன்னே இல்லாத ஒரு பந்துல குவிக் சிங்கிள் எடுத்து பாசிட்டிவா தொடங்கியிருந்தாரு. ஷமி வீசிய 3வது ஓவர்ல பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லாம அவரோட தலைக்கு மேலேயே ஒரு பவுண்டரிய அடிச்சிருப்பாரு. இந்த ஷாட் அத்தனை நேர்த்தியாக ஷமியின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருந்துச்சு. விராட் கோலி ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆட போகிறார் என்பதற்கான அறிகுறியா அந்த ஷாட் அமைஞ்சிருந்துச்சு. பவுலரின் தலைக்கு மேல அடித்த அந்த ஷாட் தான் பெரிய இன்னிங்ஸ் ஆடுவதற்கான நம்பிக்கையை கொடுத்ததுன்னு விராட் கோலியே போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல இந்த ஷாட்டை குறிப்பிட்டு பேசியிருப்பாரு. ஸ்பின்னருக்கு எதிராக திணறுவார் என்பதால ஹர்திக் பாண்டியா ரஷீத் கான பவர் பிளேக்குள்ளேயே அழைச்சிட்டு வரல. குஜராத்துக்கு எதிரான கடந்த போட்டியில ரஷீத் கானுக்கு எதிராக 10 பந்துகளை சந்திச்சு 8 ரன்களை மட்டுமே விராட் கோலி எடுத்திருந்தாரு. அரைசதம் அடித்த போதும் ரஷீத் கானின் பந்துல ஒரு பவுண்டரிய கூட அடிச்சிருக்க மாட்டாரு. ஆனா இங்க எப்படி ஷமியின் தலைக்கு மேல ஒரு பவுண்டரிய அடித்தாரோ அதே போல ரஷீத் கான் வீசிய முதல் ஓவரிலேயே அவரின் தலைக்கு மேலேயே ஒரு பவுண்டரிய அடிச்சிருப்பாரு விராட் கோலி. பின்னர் ரஷீத் கானின் பந்தில் சிக்ஸர் அடித்துதான் அரைசதத்தையும் நிறைவு செய்திருப்பாரு. ரஷீத் கானின் பந்துல கடைசியா அவுட் ஆகும் போது கூட இறங்கி வந்து ஒரு சிக்ஸரை அவரின் தலைக்கு மேல அடித்து விட்டுதான் அவுட் ஆகியிருப்பாரு. இந்த மாதிரியான ஆதிக்கம் தான் கடந்த போட்டிகள்ல விராட் கோலியிடம் மிஸ் ஆகி இருந்தது. இந்த போட்டியில அதை தொடக்கத்திலிருந்தே நன்றாக வெளிப்படுத்தினாரு. அதன் விளைவுதான் 73 ரன்கள். இந்த ஒரு போட்டியை வச்சு விராட் கோலி முழுமையாக ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு சொல்ல முடியாது.
இன்னிங்ஸோட பிற்பாதியில கொஞ்சம் மந்தமா ஆடும் தன்மை இந்த போட்டியிலையுமே விராட் கோலியிட காண முடிஞ்சது. ஆனா மொத்தமா பார்க்கும்போது நீண்ட நாட்கள் கழித்து விராட் கோலியிடமிருந்து வந்த ஒரு நல்ல மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் இது அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது. குறைகளை கலைந்து இன்னும் இது போன்ற இன்னிங்ஸ்களை விராட் கோலி தொடர்ந்து ஆட வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பம்.